குஜராத் வேலைவாய்ப்பு முகாம் மூலமாக வேலைவாய்ப்பு பெற்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக காணொலி ஒன்றை வெளியிட்டு பேசிய பிரதமர் தேசிய அளவில் நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு முகாமில் எழுபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு பணி ஆணைகள் வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார் இதனையடுத்து தோறும் வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதை அவர் நினைவு கூர்ந்தார் அந்த வகையில் குஜராத்தில் தற்போது நடத்தப்பட்டுள்ள இந்த வேலைவாய்ப்பு முகாமில் ஐந்தாயிரம் பேருக்கு பஞ்சாயத்து உள்ளாட்சி அமைப்புகளில் வேலைவாய்ப்பும் எட்டாயிரம் பேருக்கு உதவி ஆய்வாளர் பணியும் கிடைத்துள்ளதை மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் தெரிவித்தார் பணி நியமன ஆணைகளை பெற்றுள்ள இளைஞர்களுக்கு தமது வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்துக் கொண்டார் நியுக்தி பத்ரம்ஷன் பத் பசங்க હું આપ સૌ નવજવાનોને દીકરા દીકરીઓને આપણે અનેક અનેક શુભેચ્છાઓ પાઠવું છું ધનતેરસના દિવસે જ્યારે મેં દિલ્હીથી રાષ્ટ્રીય સ્તર પર રોજગાર મેળાની શરૂઆત કરી હતી அண்மை காலமாக குஜராத்தில் பத்தாயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் அடுத்த ஓராண்டுக்குள் முப்பத்தி ஐந்தாயிரம் பேருக்கு வேலை வழங்கப்படும் என்று கூறினார் இதேபோல் தேசிய அளவில் பத்து லட்சம் பேருக்கு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் கூறினார் இந்தியா நூறாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் நேரத்தில் தற்போதைய இளைஞர்களின் ஆற்றல் நாட்டின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று குறிப்பிட்டார்

આમાં પણ લગભગ આઠ હજાર કરતાં પણ વધારે ઉમેદવારોને આજે પસંદગી પત્ર મળી જવાના છે